பதிமூணும் சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? ஏன் என்னப்பா சுபா, என்ன நிறைய புக்கு குறையா இருக்கு? நேத்து ஒரு பிள்ள வந்து புக்கு வாங்கிட்டு போச்சுல, என்ன கொண்டாந்து என்ன கொடுக்கலையா அவங்க? ஆமா, புக்கு பூரா வாங்கி அடுக்கிற. நான் ஒரு புக்கு கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுக்கல. என்ன என்ன வாங்கி தரலன்னு சொல்றீங்க? போன வாரம் தான் உங்களுக்கு பொன்னியின் செல்வன் வாங்கி கொடுத்தேன். அதை சும்மா இருக்கையிலாம் படித்து முடிச்சிட்டேன். இந்த வேல்பாரி புக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் படிச்சுட்டு சொல்லுதுக. ஆமாம், எம்பி எழுதுனது, அதைத்தான் கேட்டேன். சரிங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க, நீ அடுத்து புக் ஃபேர் போட்டுருவாங்க, அதில் உங்களுக்கு வாங்கி தரேன். சரிப்பா சரிப்பா, ஆ வாங்கி கொடுப்பா. நீங்கள் படிச்சுட்டு உங்கள் பேரங்களுக்கெல்லாம் கதை சொல்கிறீங்களா? என்னத்த சொன்னா, காலையில் இந்த டிவியில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அப்பயும் குடிச்சிட்டியான்னு புள்ள மறந்த குடிச்சு செத்து போயிருச்சு. கேட்டதுல இருந்து நெஞ்சே வலிக்குதுப்பா. என்னத்த பிள்ளைகள படிக்க வச்சு என்ன ஆக போகுதான்? ரொம்ப ஆம்பளையால் பண்றாங்கப்பா. குடின்னு எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப குடிச்சிட்டு பிள்ளைங்க தான் அதனால கஷ்டப்படுதுங்க. இப்போ ஒரு பிள்ளை எழுதி வச்சுட்டு செத்துச்சு, இது வெளியே தெரியுது. ஆமா, தெரியாம எத்தனை பிள்ளைக்கு என்ன ஆகுதோ. ஆமாத்தா, அதை சொல்லுங்க. இதை இப்ப பாத்துட்டு பிள்ளைகளை அப்பனோட எப்படி ஒரு வீட்டுல இருக்கிறது? ஆமா, பெத்த தாய் தூங்க முடியுமா? அப்படிதான். இவங்க எல்லாம் எதுக்கு குடிச்சிட்டு தெரியும்? அப்புறம் எது கல்யாணம் போண்டா? தூக்கம் வருமா? அநியாயம் பண்றாங்க, அப்படிதான் நடக்குது நாட்டில் கொடுமையா. இந்த என்னென்னமோ அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஃப்ரீ கொடுக்குறேன்றாங்க. இந்த சாராய கடையை ஒழிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அது 500 ரூபாய் கூட இங்காட்டுக்கு ஏற்ற வேண்டியதால வாங்கி குடிக்காம இருப்பாங்கல்ல. விலைவாசி பாரு, சோப்பு எதை எடுத்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் கூடுது. இந்த சாராயத்தை கூட்ட வேண்டியதான். சாராயம் 500 ரூபாய்க்கு விட்டாயவே வாங்கி குடிப்பான். அவன் வாட்டு கூட்டி வைக்க வேண்டியதால நாளைக்கு 4 தடவை குடிக்கிறவன் ஒரு தடவையாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. நேரத்தை குறைக்கிறேன்னு இப்ப எதுவும் இல்லாம போச்சு. அவங்க பக்கத்துல ஓபன் பண்ணிக்கிறாங்க, பிள்ளைய அங்கிட்டு போக முடியல, வர முடியல, வண்டிகளை நிப்பாட்டிக்கிட்டு குடியாரங்கிட்ட எங்கிட்டு போயிட்டு வர்றது? ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்லாம் பசங்க எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வந்துருது. அவங்களுக்கு என்னத்தையோ முக்குக்கு முக்கு நின்று என்னத்தையோ விக்கிறாங்க, வாங்கி தின்னு விட்டு அவங்க அசிங்கமா பேசுறது. இந்த பிள்ளைய ரோட்லயும் நடந்து போக முடியல. இன்னைக்கு இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போய் தெரியுது, இந்த ஒரு பிள்ளை இறந்துருக்குன்னு. டெய்லி அப்பையும் குடிக்கிறாங்கன்னு எத்தனை பிள்ளைக்கு எம்பிட்டு வேலை வந்திக்கு இருக்குங்க. ஸ்கூலுக்கு சரியா அனுப்ப மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போய் அந்த காசையும் வாங்கி அதையும் குடிச்சு அழிஞ்சு போறாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க துப்பு இருக்கா? நம்ம தான் குடிச்சு இப்படி கெட்டு போயிருக்கோமே. ஒரு நல்ல மாப்பிள்ளையாச்சும் பார்த்து அந்த பிள்ளைகள் கட்டி வைப்போம்னு இல்ல. 14 வயசு 15 வயசுல எவனாச்சும் ஒரு குடிகாரனை பார்த்து கட்டி வச்சு போறாங்க. அந்த பிள்ளைய வாழ்க்கை அதோட அதை விட மோசமா போய்கிட்டு இருக்கு. பொம்பளையதான் ரொம்ப பாவம். குடியாரிகளை அப்பைங்களை நம்பி பிள்ளைய வளருதுக. அவங்க கட்டி கொடுக்க முன்னாடியும் சாகடிச்சிடுறாங்க. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டிட்டு போனவே சாகடிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இவங்க பிள்ளை பெறாங்க? அந்த சாராய கடையிலேயே படுத்து தூங்கிடலாம். தூங்க வேண்டியதால வந்துல அந்த பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்படுதுக. நிம்மதியா இருக்க முடியுதா? ஒரு 10 படிக்கிற பிள்ளையெல்லாம் படிக்க முடிய மாட்டேங்குது, அழுகுதுக வந்து. எங்க அப்பா நைட்டு பூரா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு எங்க அம்மாவை. நாங்க என்னண்டு படிச்சு எழுதுறது? அந்த பிள்ளைய எப்படி படிக்க மனநலம் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு? அதுகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், அதுகளுக்கு அப்பா பார்த்தா ஆசையா இருக்கணும். அதை விட்டு இப்படி திக்கு திக்குன்னு இன்னைக்கு என்ன செய்ய போறாரோ, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிப்பாரோ, நம்மளை அடிக்க போறாரோ, உடைக்க போறாரோன்னு, இந்த எண்ணத்தை உடைக்க போறாரோன்னு இருந்தா கால் வாசிதான் நடக்குது. இருக்கும் என் மக சின்ன பிள்ளைய சின்ன மகளை கட்டி கொடுத்துருக்குற ஊர்ல பள்ளிக்கூடத்தை மூடிட்டு ஒயின் ஷாப் கடைய திறந்திருக்காங்க. எல்லாம் எப்படின்னு கொடுமன் பாருங்க. அதான் இந்த போன வருஷம் எத்தனையோ ஸ்கூல மூடி இருக்காங்க, 50-60 ஸ்கூல. ஆனா ஒரு ஒயின் ஷாப்ப மூட சொல்லுங்க, அது ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, கோயில்கிட்ட இருக்கு, அங்கெல்லாம் திறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா பக்கமும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. தெருல நம்ம நடந்து போக முடியுதா? நைட் ஆனா வீட்டுல நம்மளதான் வைக்கிறாங்க. பொம்பளையால் நைட்டு வெளியே போகாத. குடிக்காம இருந்தாலே நம்ம எந்நேரமும் போகலாம் வரலாம். இவங்க குடிக்காம இருக்காங்க. ஒயின் ஷாப் எதுக்கு 8 மணி 10 மணி வரைக்கும் ஓபன் பண்ணிருக்காங்க? 5 மணிக்கெல்லாம் அடைச்சிட்டு விட வேண்டியதால குடிச்சு விட்டு மேல துணி இல்லாம இடுப்புல கையிலேயே கட்டாம ரோட்ல படுத்திருக்காங்க. அது அசிங்கம் இல்லையா? பொம்பளை பிள்ளைய வண்டி ஓட்டிட்டு போற பிள்ளைய போட்டா எடுத்து போடுறாங்க.
கள்ளச்சாரம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் குடுக்கறாங்கன்னு இல்ல. இப்ப நல்ல தங்கமான புள்ள பொம்பளை புள்ள இறந்துருக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் குடுத்துருக்காங்கன்னு ஏதாச்சும் செய்தி வருதா சொல்லுங்க. அத எங்க யாரு கேக்குறது? இந்த பிள்ளைங்க குடிச்சதுனாலதானே செத்து இருக்கு. ஆமா, அத மட்டும் வேமா போய் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் முதலமைச்சரே போய் பார்த்தாரு. இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் குடுக்க வேண்டியதால இவங்க பண்ண கொடுமையினாலதான் இப்ப நடந்திருக்கு. இத போய் யாருத்த கேக்குறது? அந்த தாய்க்கு எவ்வளவு இழப்பு பெத்து வளர்த்த பிள்ளைய தூக்கி குடுத்துட்டு இருக்கிறாங்களே, அதுதான் எவ்வளவு. அத போய் செய்யல, அந்த குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு மட்டும் நல்லா பப்ளிக்கா டிவில போட்டு காமிக்கிறாங்க, பேப்பர்ல போடுறாங்க, விளம்பரம் பண்றாங்க. அவங்கதால அரசாங்கத்துக்கு தேவை, அதனால அவங்க ஐஸ் வைக்கிறக்காண்டி பண்ணுவாங்க போல. இவங்களெல்லாம் யாருத்த கேக்குறது? நம்ம வாட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து புலம்புற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஆள் புலம்பிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். இவங்க காதுல இறக்கி கேட்டு எவன் என்னைக்கு நல்லது செய்ய போறானோ தெரியல. உலகமே கெட்டு போச்சு. சரிங்க, நீங்க மாம்பழம் தானே இருக்குங்க, நம்ம ரெண்டு சாப்பிடுவோம். ஆமாப்பா, சீசனே முடிய போகுது. ஆமாங்க, அதான் வாங்கி வச்சா அதை சாப்பிடுறதுக்கு நிம்மதியா இருக்கு. சொல்லுங்க, இந்த டிவியில செய்திய பார்த்து டிவிய போட்டு செய்திய போட்டாலே மனசுல ஹார்ட் அட்டாக் வர வச்சுதான் விட்டுறாங்க. ஆமா, இந்த மாம்பழத்திலையும் இதையும் நறுக்கி சாப்பிட பயமா இருக்குப்பா. ஆமாங்க, இதுல கல்லு வச்சு பழுக்க வைக்கிறோம்னு இதை என்னத்த வச்சிருக்காங்களா? இதை என்னத்த வச்சு பழுக்க வச்சாங்கன்னு தெரியல. பிள்ளைகள் தண்ணிக்குள்ள போட்டா முங்குன்றாங்க. நம்ம வாங்கும் போது என்ன வாழ்ல தண்ணியை கொண்டு போய் வாங்க முடியும்?